ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாருமே முக்கியமான ஒரு ஆளோட பர்த்டே மேக்ஸிமம் உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தளபதியோட அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் ஒன் யூடியூப் சேனல் இனோவேஷன் பிளஸ் விஜய் இம்மானுவல் அண்ணோட பர்த்டே தான் இன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே விஜய் இம்மானுவல் அண்ணா. நீங்க இந்த வீடியோ பாப்பீங்க தான் நினைக்கிறேன். அண்ட் ஓகே, விஜய் இம்மானுவல் அண்ணா பாத்தீங்கன்னா கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே சொல்லிடுறேன். ஓகே, இனோவேஷன் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு இப்ப 250,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இருக்கு. அதே ரொம்ப பெரிய விஷயம். அதோட பெரிய விஷயம் என்னன்னா, தளபதிங்கிற அந்த ஒரு மனுஷனோட அப்டேட் நியூஸ் மட்டுமே தான் கண்டினியூஸா அப்லோட் பண்ணி தான் இந்த 250,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கு. இது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லணும். அண்ட் அவர் எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்த ஒரு பைரவ படம் இல்ல, பைரவ படத்தோட அப்டேட்ஸ்ல இருந்தா இந்த யூடியூப் எல்லாமே ஆரம்பிச்சு கண்டினியூஸ் அப்லோட் பண்ணி வீடியோஸ் எல்லாமே பண்ணி அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயாச்சு அவர் யூடியூப் ஆரம்பிச்சு. இப்போ 1000+ வீடியோஸ் அவரோட இனோவேஷன் பிளஸ் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கிறாருன்னா பாத்தீங்களேன். அண்ட் இப்போ இன்னைக்கு லாஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி இருந்தாரு. இன்னைக்கு தான் அவரோட பர்த்டே. அந்த பர்த்டே ஸ்பெஷலாவே ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி தான் அந்த வீடியோ எண்டிலி எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்பவே பேசியிருந்தாரு. எனக்கு இந்த ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாவே பேசியிருந்தாரு. அது எல்லாமே உங்களோட ஹார்ட் ஒர்க்னா விஜய் மேனர்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்னாலதான் இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு சப்போர்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே உங்களோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் விஜய் மேனுவல் பத்தி மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வேண்டி கொஞ்சம் சொல்லிடுறேன். என்ன வச்சுன்னா, அவரு நைட் ஷிஃப்ட் தான் வேலைக்கு போறாரு. அவருக்கு இந்த சண்டே ஹோலிடே அந்த மாதிரி வேலை எல்லாமே இல்ல, மேக்ஸிமம் லீவே இல்லாத ஒரு வேலை தான். காலையில வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட முக்கியமான வேலை என்னன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஜாபையும் பாத்துக்கணும், அதுக்கப்புறம் யூடியூபையும் ரன் பண்ணா. யூடியூப் தான் மெயினாவே அவர் பாத்துட்டு இருக்காரு. அவரோட தளபதியோட மெயினான பெரிய ஒரு அப்டேட்டா இருந்தது சரி, சின்ன ஒரு அப்டேட்டா இருந்தது சரி, எல்லா அப்டேட்ஸுமே அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டாவே ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் எல்லாமே பண்ணுவாரு. இந்த வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்றது எல்லாமே அவரோட சின்ன விஷயம் எல்லாமே கிடையாது. அந்த அப்டேட் அந்த நியூஸ் எவ்வளவு இருக்குன்னு சர்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த நியூஸ் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ ஷூட் பண்ணோம், எடிட் பண்ணோம், அப்லோட் பண்ணோம், அதுக்கும் நிறையவே டைம் எல்லாமே வேணும். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷூட் வேலைக்கு போறாரு. கண்டிப்பா தூங்குறக்கும் டைம் எல்லாமே வேணும். அதுக்கப்புறம் அவர் தான் வீட்டையும் பாத்துக்கிறாரு. வீட்டுல பேசிக்கான வேலைகள் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு முக்கியமா என்னன்னா, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே அவருக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே அவர் பண்ணிருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு வீடியோ பண்றதுக்கு எல்லாமே டைம் எல்லாமே கிடைச்சிருக்காரு. அவர் கண்டிப்பா இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாமே ஒதுக்கி வச்ச நாளைக்குதான் இந்த அளவுக்கு எல்லாமே பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, அவர் இப்போ 2 ஆல்பம் சாங் வேற பண்ணிக்கிறாரு. ஆல்பம் சாங்கும் 2 ஆளும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருக்கிறாரு. தளபதி அதிபதிங்கிற ஆல்பம் சாங் அவரோட ரஃப் ப்ரோமோ ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்காக நானே ஒரு ரிவ்யூ எல்லாமே போட்டிருந்தேன், பார்க்கதாம போய் பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் லாஸ்ட் டிசம்பர்ல நம்ம தளபதியை மீட் பண்ணியிருந்தாரு. தளபதியை மீட் பண்ணி ஒரு போட்டோ எல்லாமே எடுத்திருந்தாரு. அது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் எதுக்காக அந்த ஒரு யூடியூப் சேனல் இருந்து வீடியோ பண்றாரோ, அந்த ஒரு தளபதிங்கிற அந்த ஒரு மனுஷனுக்காக பண்றாரு. அந்த மனுஷனை பார்த்து அவரோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைச்சதுதான் சொல்லலாம். தளபதி பார்த்து ஒரு போட்டோ எல்லாமே எடுத்திருப்பாரு. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லலாம். தளபதி பாக்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மனுஷனை நம்ம விஜய் மேனுவலான பாத்திருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப நம்ம தளபதி அதிபதிங்கிற ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அதோட 1 ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபுல் சாங் எப்ப ரிலீஸ் பண்ணும்போது தளபதி பர்த்டே ஸ்பெஷலா இந்த ஒரு June 20 தான் ரிலீஸ் பண்ண போறதா எல்லாமே சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல அவரோட பர்த்டே தான், அதுக்கான பர்த்டேயோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ட்ரீட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தளபதி அதிபதிங்கிற அந்த ஒரு சாங்ல இருந்து கொஞ்சம் லைரிக் எல்லாமே சொல்லியிருந்தாரு. முதல்ல ப்ரோமோ ஒன்ல என்னது, கோடானு கோடி ரசிகரன் என்றும் அதிபதி, அந்த மாதிரி ஒரு லைரிக் எல்லாமே வெறித்தனமான லைரிக் எல்லாமே கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு லைரிக்கு அவர் மட்டும் தான் பாடினாரு. அந்த மியூசிக் எல்லாமே இல்ல, அவர் மட்டும் பாடின ஒரு லைரிக் எல்லாமே இருக்கு. ஆனா மறந்துடுவேன் சொல்லி எங்கேயோ எழுதி வச்சிருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி வெறித்தனமா டைரிக்கா இருக்க அதான் எழுதியே வச்சிருந்தேன். நடிக்கும் படங்கள் நிறைய தடைகள், தடைகள் உடைக்க இருக்கும் படைகள், தலைவனாக தகுதி இருக்கு, வழியில் நடக்க கூட்டமே இருக்கு, அந்த மாதிரி சொல்லி ஒரு லைரிக் ஒண்ணு இன்னைக்கு ஒன்னு அவர் பாடி இருந்தாரு. இந்த லைரிக் கேட்கும் போதும், இந்த லைரிக் இப்ப சும்மா கேட்கும் போதே செமையா இருக்கு. இதுல டூன் எல்லாமே வரும்போது எந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கும்னே தெரியல. ப்ரோமோவன் வேற லெவல்ல வெறித்தனமா கொடுத்திருந்தாரு. அதுக்காக நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், பாக்கதாம என் ஐக்கல லிங்க் கொடுத்துக்கிறேன், என் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன், பாக்கதாம போய் பாருங்க. அண்ட் இந்த ஒரு லைரிக்கும் சமையவே கொடுத்துருக்கிறாரு. நடிக்கும் படங்கள் தடைகள், நடிக்கும் படங்கள் நிறைய தடைகள், தடைகள் உடைக்க இருக்கும் படைகள். அதாவது நடிக்கும் படத்துல நிறைய தடைகள் இருக்கு, தடைகள் உடைக்க நம்ம எல்லாம் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிற எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு வேற லெவலான ஒரு லைரிக் எல்லாமே, இந்த லைரிக் எல்லாமே அவர் கண்டிப்பா வேற லெவல்ல யோசிச்சு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான லைரிக் எல்லாமே அவர் நல்லாவே யோசிச்சிருக்கிறாரு, நல்லாவே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த சாங் கண்டிப்பா ஒரு 1 மில்லியன் வியூஸ் எல்லாமே கண்டிப்பா ஹிட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவரும் சொன்னது, அவரும் ஓவர் கான்பிடன்ஸ் தான் சொல்றாரு. அவரு ஓவர் கான்பிடன்ஸ் அல்ல, அவர் சொல்றத பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. அவரோட லைரிக்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு வெறித்தனம் ப்ரோமோ ஒன்லயே நல்லா இதாயிட்டே தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமா ப்ரோமோ ஒன்லி எல்லாமே கொடுத்திருந்தாரு. அண்ட் இந்த ஒரு லைரிக்கும் செமையாவே கொடுத்திருக்காரு. இந்த ஃபுல் சாங்குக்கு வேண்டி மரண வெயிட்டிங் தாங்கன்னா சொல்லணும், உங்களுக்காக மரண வெயிட்டிங்ல இருக்கிறோம். அந்த சாங்குக்கு வேண்டி சாங்க வேற லெவல்ல கொடுத்துருவீங்க, நம்புறோம் கண்டிப்பா கொடுத்துருவீங்க. அண்ட் ஓகேனா ஒன்ஸ் மோர் ஹாப்பி பர்த்டே விஜய் இம்மானுவல் அண்ணா. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட், உங்களோட
உங்களை நான் காண்டாக்ட் பண்ண சொல்லி நிறைய பேர்கிட்ட உங்க நம்பர் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆனா நீங்க அந்த அளவுக்கு பிஸியா இருக்கிறீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சோசியல் மீடியாஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் எக்கச்சக்கமான மெசேஜ் வருது. அதனால சோசியல் மீடியாஸ்ல மெசேஜ் பண்ணல பிரயோஜனமே இல்ல. அண்ட் உங்களை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படியாவது காண்டாக்ட் பண்ண முடிஞ்சா காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஓகேண்ணா அல்ல ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படி வச்சுக்கா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, விஜய் மேலனா இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் யூடியூப் பத்தி ஏதாவது இல்லாம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஓகே ஆல் இஸ் வெல், இனி நிறைய வீடியோ சொல்லுவாங்கள சந்திக்கிறேன்.